ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெச்லஸ் குக்கிங் இன்றைக்கி என்ன வீடியோன்னு லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியில் ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் இது எப்படிங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேற்று செஞ்ச சப்பாத்தி வந்து மீதமாயிருச்சுங்க அதில் நான் இப்போ ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் இப்போ மீதமான சப்பாத்தி இப்படி நீள நீளமாக வெட்டிக்குங்க கத்தியில் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணோம் ஆல்ரெடி இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சிருக்கேன் இப்போ அதனால் அதை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு தவா வச்சுட்டு தவாவில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி நான் வதக்கி வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் புதுசாக அதை அதாவது ஏற்கனவே வதக்கி வச்சதான் இல்லை நீங்கள் புதுசாக பண்ணோன்னா தக்காளி வெங்காயத்தையும் வெட்டி போட்டு லைட்டாக உப்பு லைட்டாக சில்லி பவுட்ரு அதை மூலம் மட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்குங்க இப்போ ஓரளவுக்கு அதை நல்லா பெரட்டி விட்டுக்குங்க இது எப்பயும் போல தக்காளி லைட்டாக வதக்கணும்ல அதே மாதிரி வதக்கியிருக்கேன் இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் இப்போது நீள்நீளமாக வெட்டி வச்ச சப்பாத்தியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் கொஞ்சம் நீளமாக வெட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க இது ஆக்சுவலாக செஞ்சு பார்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இதை உங்களுக்கு வீடியோவும் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ அதுக்கப்புறம் அந்த தக் தக்காளி வெங்காயத்து கூட சப்பாத்தியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் சோயா சார்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட சப்பாத்தி போடலாம் நான் இப்போ சார்ஸ் இருக்க நான் போட மறந்துட்டேன் அதனால சப்பாத்தியை கிண்டினதுக்கப்புறம் நான் சார்ஸ் போட்டுக்கிறேன் சார்ஸ் வந்து நான் அந்த பேக்கேஜ் சார்ஸ் தான் இருக்குது டொமேட்டோ சாஸ் அதனால் அதை மட்டும் போட்டுக்கிறேன் வீட்டை சாயஸ் சாஸ் இருந்தால் அது கூட போட்டுக்கங்க இப்போ அவ்வளோதாங்க ஏன்ட்டு சின்ன பாக்கெட் தான் இருக்குது அதனால் போட்டேன் போட்டுட்டு இப்போ அதை போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா அந்த சூட்லேயே தவா சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் ஏன்னா நேற்று பண்ண சப்பாத்தி ஹார்டாக இருக்குமா நல்லா ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா வெந்திருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கங்க பார்த்துட்டு அந்தளவுக்கு வந்தோடனே அப்படியே அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடுங்க தவாவை அவ்வளோதாங்க லெஃப்ட்டோ ஒரு சப்பாத்தியில் சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்